வணக்கம் நண்பர்களே, இது அக்ரி தமிழ் 360. இந்த வீடியோ பதிவில் நாட்டுக்கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய சளி மற்றும் கொரைசா நோயை பற்றியும் அந்த நோயை வந்து எப்படி குணப்படுத்தலாம், அதாவது இயற்கை முறையில் வந்து அந்த கொரைசா நோயை வந்து எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்ப்பவர்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரைசா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுவாச தொற்று நோய் தான் வந்து கொரைசா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கொரைசா அப்படிங்கிற நோய் வந்து ஒரு பாக்டீரியத்தால் ஏற்படக்கூடியது, அதாவது பாக்டீரியாவனால் ஏற்படக்கூடிய ஒரு சுவாச பிரச்சனை, அதுதான் வந்து கொரைசா. இந்த கொரைசாவோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோழியோட கண்கள் கண் பகுதி அந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா வீங்கி இருக்கும். அதே சமயத்தில் அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா நீர் வடிஞ்சிகிட்டே இருக்கும், நுரை போன்ற ஒரு திரவம் வந்து வடிஞ்ச மாதிரியே இருக்கும். கண் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அப்படியே கொஞ்சமாக வீங்கிட்டே வரும். அதே சமயத்தில் கோழியோட கொண்டை பகுதி பார்த்திங்கன்னா வெளிர்த்து, பொதுவாக கோழிகளுக்கு வந்து கொண்டை வந்து ஒரு சிவப்பு நிறத்துலேயோ அல்லது கருப்பு நிறத்துலேயோ இருக்கும். ஆனால் இந்த கொரைசா நோய் தொற்றிய சமயம்னா அந்த கொண்டை பகுதி வந்து வெளிர் நிறத்தில், அதாவது வெளுத்து போன மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதோட சுவாசம் வாய் திறந்து மூடுற மாதிரியே இருக்கும். கோழியோட மூக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா சளி போன்ற திரவம் காணப்படும். கோழி வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் உடல் பலவீனமாக ஒரே இடத்துலையே வந்து குறுகி நிற்கிறது, சரியாக நடக்காமல் ஒரே இடத்துலேயே இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கும். அடுத்தபடியாக தீவனம் வந்து சரியாக வந்து உட்கொள்ளாது. பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நோய் தொற்றிய ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இதோட தீவிரத்தன்மை வந்து அதிகரிக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோழி வந்து தீவனம் வந்து உட்கொள்றது வந்து தவிர்த்துரும். அதே சமயத்தில் அது நீரும் சரியாக குடிக்காது, தீவனமும் எடுத்துக்காது. முட்டையிடக்கூடிய கோழி வந்து கொரைசா நோயில் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா முட்டையிடுறது வந்து ஸ்டாப் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா கொரைசா நோயோட அறிகுறிகள். இந்த கொரைசா நோய் வந்து எந்த விதத்தில் வந்து பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழியிலேருந்து இன்னொரு கோழி காற்றில் வந்து பரவக்கூடிய தன்மை உடையது. அதே சுத்தமான நீர், சுத்தமான தீவனம், இந்த மாதிரி விதத்தில் வந்து ஒரு கோழிலேருந்து இன்னொரு கோழிக்கு வந்து இந்த கொரைசா நோய் தொற்று வந்து ஸ்பீடாக வந்து பரவும் தன்மை உடையது. நாட்டுக்கோழிகளுக்கு கொரைசா நோயோட ஃபஸ்ட்டு அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா சளி தான். சளிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண் வீக்கம் வந்து ஏற்படும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உங்கள் கோழிகளில் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கண்டிப்பாக கொரைசாவாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொரைசா நோய் வந்து மற்ற கோழிகளுக்கு வந்து ஈஸியாக பரவும், அதாவது ஒரு கோழிக்கு வந்து இந்த கொரைசா நோய் தொற்று இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கோழிகளுக்குமே இந்த மாதிரி இந்த தொற்று வந்து வேகமாக 2-3 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அனைத்து கோழிகளுக்குமே இந்த கொரைசா நோய் தொற்று வந்து பரவும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த கோழியை வந்து மற்ற கோழிகிட்டிருந்து நம்ம வந்து தனிமைப்படுத்தி வேறு ஒரு இடத்துல வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலம் மற்ற கோழிகளுக்கு வந்து நோய் பரவுவதை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். கவனிக்காத பட்சத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கண் பார்வை வந்து இலக்கு, அதாவது கண் பார்வை வந்து குறைய ஆரம்பிச்சிக்கும். அதாவது அந்த கண் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மூட ஆரம்பிச்சிக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சளியில் ஆரம்பிக்கும், அடுத்தபடியாக ஒரு கண் வந்து அப்படியே லைட்டாக அப்படியே வீக்கம் அடைஞ்சு அந்த கண் பார்த்திங்கன்னா அப்படியே மூடிக்கும். நம்ம வந்து கவனிக்காத விட்டுட்டோம்னா திரும்ப இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இரண்டு கண்ணுமே ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு அந்த கண் பகுதி வந்து சுற்றிலும் வந்து வீக்கம் ஏற்பட்டு அந்த கண் வந்து டோட்டலாக மூடிக்கும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோழி வந்து முற்றிலும் வந்து இறைய எடுத்துக்காது, ஒரே இடத்துலையும் நின்றுட்டு இருக்கும். அது வந்து நடமாடுறதோ அல்லது தண்ணி குடிக்கிறதோ தீவனம் எடுத்துக்கிறதோ வந்து முற்றிலுமே இருக்காது. இந்த மாதிரி டைமில் நாம் வந்து கண்டிப்பாக நாமளே தான் அந்த கோழிகளுக்கு வந்து தீவனமும் தண்ணியும் நாமளே தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சங்கிலியோ அல்லது சிரஞ்சு மூலமாகவும் நாம் வந்து கோழிகளுக்கு வந்து அந்த கோழிக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2-3 டைம் வந்து நம்ம வந்து தீவனம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொரைசா பிரச்சனைக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோழிகளுக்கு வந்து நல்ல ஒரு தீவனம் வந்து நம்ம வந்து எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய தீவனம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தபடியாக இரண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட சளியை வந்து நம்ம வந்து குணப்படுத்துகிறோம். அந்த சளியை வந்து குணப்படுத்துறதுக்கு இயற்கை முறையே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த குப்பை மீனே, துளசி, அப்புறம் மஞ்சள் பூண்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த கோழியில் வந்து ஒரு 2-3 டைம் நம்ம வந்து கொடுத்தோம்னாவே இந்த கோழியோட சளி வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்படி இது கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸும் யூஸ் பண்ணலாம். கூடவே பார்த்திங்கன்னா டெட்ராசைக்ளின் பவுடர் வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். இதுவே போதும், இந்த கொரைசா நோயோட சளி வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாவே போதுமானது. இதை கொடுத்தாலே நம்ம வந்து இந்த சளி பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆயிரும். சப்போஸ் டெட்ராசைக்ளின் இல்லை அப்படின்னா மெரிக்குயினும் நம்ம கொடுக்கலாம். இதாவது ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுத்தோம்னாவே அந்த சளி பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆயிரும். அடுத்தபடியாக மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கண் வீக்கத்தை வந்து நம்ம வந்து குணப்படுத்தணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள பார்த்திங்கன்னா அந்த கண் வீக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அளவில் ஒரு மெழுகு போன்ற ஒரு தன்மை இருக்கும். அதை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துடணும். கண்ணை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுணும். இந்த கொரைசா நோயில் மட்டும் பார்த்திங்கன்னா 2 விதத்தில் வந்து பாதிப்படையுது இந்த கோழி. அதாவது கோழியோட இந்த சுவாச மண்டலம் வந்து முற்றிலும் பாதிக்கப்படுது, அதே சமயத்தில் அந்த கண்ணை சுற்றி உள்ள பகுதியிலையும் வந்து பாதிப்பு ஏற்படுது. இந்த கண்ணில் இந்த கோழியோட கண்ணில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, அந்த கொரைசா ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து அதிக அளவில் இருக்கும்.
அந்த பாக்டீரியாக்களை வந்து நம்ம வந்து முற்றிலும் அழிச்சாதான் அந்த கண் வந்து பழையபடியே நார்மலாகும். இந்த பாக்டீரியா வந்து நம்ம வந்து எளிமையாக குணப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இயற்கை முறையில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு உப்பை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா, அதாவது உப்புத்தன்மை உள்ள ஒரு தண்ணியை வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து உப்பை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து கோழியோட கண்ணில் வந்து ஃபோர்ஸாக அடித்து நம்ம வந்து அந்த கண்ணை வந்து க்ளீன் பண்ணி விடணும். ஒரு நாளைக்கு வந்து 2-3 times வந்து இந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குறைச நோயில் பாதிக்கப்பட்ட கோழியோட கண்ணை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டோம்னாலே போதும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 days வந்து இந்த மாதிரி கோழியோட கண்ணை வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டாலே அந்த கண் பாதிப்பு வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சி ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த கோழி வந்து பழையபடி வந்து நார்மலாகிடும். அந்த கண் வீக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக குறைஞ்சி பழையபடியே வந்து அந்த கோழி வந்து க்யூர் ஆகிரும். நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கேன். மேலும் நாட்டுக்கோழி வளர்ப்பு தொடர்பான பல வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த குறைசாங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கோழிகளுமே தொத்தக்கூடியது. இது வந்து நம்ம வந்து கவனிக்காத விடும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த நோயினால் வந்து இறக்கிறது அப்படிங்கிறத விட இந்த கோழி இந்த நோய் ஏற்பட்ட கோழி வந்து தீவனம் வந்து சரியாக எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே வந்து உடல் மெலிஞ்சி கண் பார்வை இழந்து அந்த மாதிரி இறக்குறது தான் வாய்ப்பு அதிகம். இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் குறைசா நோய் தொற்றிய கோழியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். இது வந்து இறப்பு விகிதம் அதிகம் உள்ள நோய் தான். ஆனாலும் நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நோய் வந்து குணப்படுத்த முடியும். சப்போஸ் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணாத விட்டோம் அப்படின்னா இந்த கோழி வந்து அப்படியே வந்து கண் பார்வை முற்றிலும் இழந்து ரெண்டு கண்ணும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிக்கும். அதே சமயத்தில் அந்த கோழி வந்து தீவனம் வந்து சரியாக உட்கொள்ளாமல் அப்படியே பார்த்திங்கன்னா இறக்கிறது வந்து வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராப்பராக தனிமைப்படுத்தி ஒரு தனியான இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வெதுவெதுப்பான ஈரப்பதம் இல்லாத மாதிரி ஒரு காற்றோட்டமான இடத்துல வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த கோழியை வந்து காப்பாற்ற முடியும்.